ஸோ இன்றைக்கி நம்ம சில பேசிக் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூவிங் ஃபைல்ஸ். ஃபைல்ஸை மூவ் பண்ணுறதுக்கு எம்வி அப்படின்னு கமெண்ட் இருக்கு. ஸோ இங்கே ஒரு ரெண்டு ஃபைல் இருக்கு. ஸோ ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் டச் கமெண்ட் வச்சு, சாம்பிள் டாட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ எம்வினா மூக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து எம்வி. இது வந்து மூவ்னு மட்டும் சொல்ல முடியாது, இது ரீநேம்னு கூட சொல்லலாம். அது யார்னா இப்போ சொல்கிறேன், எம்வி சாம்பிள் டாட் டெக்ஸ்ட். சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்டை வந்து சாம்பிள் டூ டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு ரீநேம் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் டூ டாட் டெக்ஸ்ட் ஆயிடுச்சு, இங்கே வந்து சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்ன்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து ரீநேம் ஆப்ரேஷன். ஸோ இது ஆக்சுவலாக ரீநேம் ஆகலை, அதாவது என்ன இருக்குன்னா இந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணியிருக்கு, இதே டைரக்ட் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிவிட்டு சாம்பிள் டூ டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு ரீநேம் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், எம்வி சாம்பிள் டூ டாட் டெக்ஸ்ட் வந்து நான் வந்து டெம்ப் அப்படிங்கிற ஒரு டைரக்டரிக்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மூவ் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நான் டெம்ப் டைரக்டரியை எல்எஸ் பண்ணி பார்த்தேன்னா சாம்பிள் டூ டாட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் அதை இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சாம்பிள் டூ டாட் டெக்ஸ்ட்லேருந்து கரண்ட் டைரக்டரி அதாவது சிங்கிள் டாட் அங்கே மூவ் ஆகுது. ஸோ இங்கே மறுபடியும் சாம்பிள் டூ டாட் டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் சாம்பிள் டூ டாட் டெக்ஸ்ட்டை டெம்ப் லொக்கேஷனுக்கு சாம்பிள் ரீநேம்டு டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்படின்னு கொடுத்தா சாம்பிள் ரீநேம்டு டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, சாம்பிள் டூ டாட் டெக்ஸ்ட்டை வந்து டெம்ப் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணியிருக்கு, மூவ் பண்ணது இல்லாமல் ரீநேம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் தான், ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ எம்வியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபைல்ஸை மூவ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ரீநேம் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக காப்பி பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டேட்டா டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து டேட்டா டாட் டெக்ஸ்ட் டேட்டா டூ டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு காப்பி பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணோம்னா இந்த டேட்டா டாட் டெக்ஸ்ட்டும் இருக்குது, டேட்டா டூ டாட் டெக்ஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதை நான் டேட்டா டூ டாட் டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணுறேன். அதே நம்ம எம்வி பண்ணோம்னா டேட்டா டாட் டெக்ஸ்ட்டை டேட்டா டூ டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ரீநேம் ஆகிடும். ஸோ அதுதான் எம்வியை வந்து ரீநேம் ஆப்ரேஷன் கூட சொல்லலாம். ஸோ இது வந்து மூவிங் ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் கண்டென்ட்ஸ் எப்படியெல்லாம் வியூ பண்ணலாம், அதுக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து ஹெட். ஹெட்னா தலை. ஸோ யூஸ்வலாக பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இங்கே வந்து டேட்டா டூ டாட் டெக்ஸ்டில் வந்து ரொம்ப பெரிய ஃபைல், ரொம்ப லைன்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து அதோடைய டாப் போர்ஷன் அதாவது மேல் பகுதியை மட்டும் தான் நான் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஹெட் கமெண்ட் அப்படின்னு கொடுப்பேன். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 10 லைன்ஸ் மட்டும் தான் ப்ரிண்டாக இருக்குது. இந்த ஃபைலில் வந்து நிறைய லைன்ஸ் இருக்குது, தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஹெட் கமெண்ட் கொடுத்த உடனே டாப் 10 லைன்ஸ் மட்டும் தான் வருது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேட்கலாம், எனக்கு டாப் 10 லைன்ஸ் வேணாம், 20 லைன்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ ஹெட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ஹைஃபன் என். ஹைஃபன் என்க்கு நம்பர் பாஸ் பண்ணோம், அதாவது என் பக்கத்துலேயும் வரலாம் ஸ்பேஸ்லேயும் வரலாம். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா 20 லைன்ஸ் ப்ரிண்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லைன்ஸ் வேணுமோ அவ்வளோ லைன்ஸ் வந்து இங்கே கொடுக்கலாம், அதாவது 1 லைன் 2 லைன் கூட கொடுக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து காலியாக இருக்குது, ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ 2 லைன்ஸ் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் லைன் வந்து ப்ரிண்டாக இருக்குது.
டூ லைன்ஸ். ஸோ இது வந்து ஹெட் கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து டெய்ல் கமெண்ட். ஹெட்டுக்கு ஆப்போசிட்டான கமெண்ட் வந்து டெய்ல், வால், தலை, வால், அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஹெட் என்ன பண்ணேன்னா மேல் பகுதி லைன்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுது, டெய்ல் வந்து கீழ்ப்பகுதி லாஸ்டில் இருக்கிற லைன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ டெய்ல் டேட்டா டூ டா டெக்ஸ்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ், இது வந்து கடைசியில் இருக்குது. ஸோ அது வந்து பிரிண்டாக இருக்குது. அதே மாதிரி ஹெட் மாதிரி தான் பை டிஃபால்ட் இது வந்து லாஸ்ட் 10 லைன்ஸ் பிரிண்ட் பண்ணோம். ஹெட் மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ப்ரெசென்ட் பண்ணலாம், அதாவது லாஸ்ட் 20 லைன்ஸ் எனக்கு வேணும். ஸோ லாஸ்ட் 20 லைன்ஸ் பிரிண்டாக இருக்குது. டெய்ல் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. யூஸ்வலாக லாக் ஃபைல்ஸ் எல்லாம் வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டெய்ல் ஐஃபன் எஃப் டேட்டா டூ டாட் டெக்ஸ்ட். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா டெர்மினல் வந்து ஹேங் ஆகும். இது ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் வந்து டைனமிக்காக ரைட் ஆகினே இருக்குது, அதாச்சும் அப்டேட் ஆகினே இருக்குது, யாரோ ரைட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த ஃபைலுக்கு, நம்ம வந்து அதை டைனமிக்காக பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து எஃப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் டெர்மினலில் நான் வந்து அந்த டேட்டா டூ டாட் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு புது டேட்டா வந்து சென்ட் பண்ணுறேன். அதாவது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சைபர் பிளாக் ஹோல். ஸோ இங்கே என்டர் தட்டுறேன். என்டர் தட்டினோடனே இங்கே வந்துடுச்சு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா பொதுவாக லாக் ஃபைல்ஸ் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எந்த டேட்டா எது அப்டேட்டாக இருக்கோ ஸோ அதை வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து டெய்ல் ஹைஃபன் எஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதுலேருந்து வெளியே வரதுக்கு கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணோம். ஸோ டெய்ல் கமெண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேட் கமெண்ட். ஸோ பொதுவாக ஒரு ஃபைலோடைய கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னா கேட் கமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஃபைல் பேர் கொடுத்தீங்கன்னா அது வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே கேட் கமெண்ட் வந்து ரொம்ப பேசிக் கமெண்ட். ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சேம் என் ஆப்ஷன் தான். என் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா லைன் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். 1, 2, 3, 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ லைன்ஸ் வந்து ஃபஸ்ட் காலமில் வரும், கண்டென்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வரும். ஸோ இப்போது டேக் அப்படின்னு இன்னொரு கமெண்ட் இருக்குது. இதுக்கு கேட் கமெண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, சிஏடி டிஎஸ்சி அப்படின்னா கேட்டுடைய ரிவர்ஸ் ஆப்ரேஷன் தான் டேக். டேக்கில் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கேட்டுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, கிரேப்ஸ்னு பிரிண்ட் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கிரேப்ஸ், பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள்னு பிரிண்ட் இருக்குது. அதாவது கீழே இருக்கிற லைனு மேலே வரும், அதாவது இது வந்து டிரான்ஸ்போஸ் ஆப்ரேஷன்னு சொல்லுவோம் மேட்ரிக்ஸில். ஸோ அதாவது ஒரு ஃபைலை வந்து உல்டாவாக பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து டேக் கமெண்ட். கேட்டுடைய ஆப்போசிட் வந்து டேக். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து மோர். ஸோ யூஸ்வலாக நிறைய ஃபைல்ஸ் வந்து ரொம்ப லைன்ஸ் இருக்கும். ஸோ விண்டோஸ்லலாம் நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிடிஎஃப் எல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா பேஜ் அப் பேஜ் டவுனெல்லாம் இருக்கும். ஸோ பேஜ் டவுன் அதுதான் கீழே போவோம், பேஜ் அப் அதுதான் மேலே போவோம். அதே மாதிரி லினக்ஸில் வந்து மோர் கமெண்ட் இருக்குது. ஸோ மோர் கொடுத்துட்டு டேட்டா டூ டாட் டெக்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே மோர் பர்சன்டேஜ் காட்டியிருக்கு. இந்த பர்சன்டேஜ் என்ன குறிப்பிடுதான்னா இன்னும் நீங்கள் வந்து 1% கூட பார்த்து முடிக்கல அப்படின்னு சொல்லுது. ஸோ இவ்வளோ லைன்ஸை நான் படித்ததுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு கீழே இருக்கிற லைன்ஸை பார்க்கணுமுன்னா ஸ்பேஸ் அழுத்தணும், ஸ்பேஸ் பார். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம்.
அதாவது பேஜ் டவுன் மாதிரியே தான். ஸோ அதே மாதிரி ஸ்பேஸ் அழுத்திக்கினே போனால் பேஜ் டவுன் அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7%, 10, 11, 13 இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இதுவரையிலும் நீங்கள் வந்து 14% லைன்ஸ் படிச்சிருக்கீங்க. ஸோ இன்னும் 86% பாக்கி இருக்குது. ஸோ அதே மாதிரி 100% அவரை மட்டும் ஸ்பேஸ் பார் எழுதணும். ஸோ இது வந்து பேஜ் அப் பேஜ் டவுன் ஆப்ரேஷன் மாதிரி. ஸோ இது வந்து மோர் கமாண்ட். ஸோ யூஸ்வலாக பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் மோர் கமாண்டை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லெஸ் கமாண்ட் இருக்கு, சேம் ஆப்ஷன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் பேர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். மோரில் வந்து அப்படி இல்லை, இங்கே மோர் பர்சன்டேஜ் இருந்துச்சு, ஆனால் லெஸ்ஸில் வந்து இங்கே ஃபைல் பேர் இருக்கும். அதே மாதிரி தான் கீழே பார்க்கணுன்னா ஸ்பேஸ் பார் அழுத்தணும் கீழே போவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோலனுக்கு மாறிடுச்சு. ஸோ இங்கே வந்து லெஸ் கமெண்ட்க்கு நம்ம கமெண்ட்ஸ் அமுத்தலாம். அதாவது இந்த ஃபைலில் வந்து நான் வந்து லினக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து பேக் ஸ்லாஷ் அப்புறம் லினக்ஸ் எந்த வார்த்தையை நான் கண்டுபிடிக்கணுமோ அதை நான் இங்கே கொடுப்பேன். ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் தட்டினேன்னா எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் எங்கே இருக்குது லினக்ஸ்னா என் அப்படின்ற லெட்டர் அமுத்தினீங்கன்னா நெக்ஸ்ட் எங்கே இருக்குது லினக்ஸ் வார்த்தை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரால் ஆகும். ஸோ லெஸ்லேருந்து வெளியே வரணும்னா க்யூ அப்படின்ற லெட்டரை வந்து அழுத்தணும். க்யூ ப்ரெஸ் பண்ணோன்னா வெளியே வந்துடும். ஸோ லெஸ்ஸுக்கு ஒரு ஃபைல் பேர் கொடுத்துட்டோம்னா நீங்கள் வெளியே வர்றதுக்கு க்யூ ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.